ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த பீப்புள் டெஸ்க் வழங்கும் உப்பு காஃபி. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்ஸ், அங்கே இருக்கிற பயங்கரமான காம்போ அண்ட் சம் வியர்ட் காம்போஸ்லாம் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஷோவோட ஃபஸ்ட் எபிசோடாக வந்துட்டு எங்கே ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம்னா, பெசியில் இருக்கிற தாமென் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ராமன் செய்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்னைக்கு ஒரு புடி. சரி ஓகே, நம்ம கடைக்குள்ளே வந்துவிட்டோம். அண்ணன்கிட்ட என்னென்ன மெனு இருக்கும் சொல்லி கேட்டு தெரிஞ்சுப்போம். நரோட்டோவில் வர டாமென் இருக்கா? எது? யூ வாட்ச் நரோட்டோ அனிமி? நரோட்டோ அனிமி தங்காதுர ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, டன். ஐ வாண்ட் நரோட்டோ ஈட்டிங், நரோட்டோ சாப்பிட்ற அந்த ராமென் வேணும். யூ நோ நரோட்டோ ப்ரோ? ஜாப்பனீஸ் ராமன் அதெல்லாம் எவ்வளோ காரமாக இருந்தாலும் சாப்பிடுவேன். மதுரக்காரங்கன்னு சும்மா ஹவு மச் ஸ்பைசி ஐ வில் ஈட் ப்ரோ. பட் திஸ் சிக்கன் டாமென் இஸ் எ மீடியம் ஸ்பைசி, சேம் டிஷ் ஒன்லி ஸ்பைசி டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஒன்லி ஸ்பைசி. ஓகே, ஒன் வெஜ் டாமென் பவுல் அண்ட் வெஜ் டாமென் பவுல் அண்ட் ஒன் சிக்கன் டெவில்ஸ் டாமென் பவுல். எஸ். எதுக்காக இந்த கடையை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் சரி என் ஃப்ரெண்டும் சரி பயங்கரமான அனிமி ஃபேன்ஸ். அதுவும் பர்டிகுலராக சொல்லப்போனால் நருட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அனிமி. அதில் வந்துட்டு தலைவனுக்கு வந்துட்டு இந்த ராமன் அப்படி ஒரு லவ். ராமன்னா எந்த நேரமும் ராமன் 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 சொல்லிட்டு சுற்றிட்டு சரி என்னடா இருக்குது அப்படி இதில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் மெயினாகவே இந்த கடைக்கு வந்தோம். ஆக்சுவலாக இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்துட்டு ஏதோ ஒரு மசாலா வச்சுருக்காங்க, அதை போட்டு சூப்பு. அந்த சூப்பில் வந்துட்டு நூடுல்ஸு, அந்த பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன், கோஸ் கோஸ் எல்லாமே பச்சையாக தான் இருக்குது. இதெல்லாம் போட்டு பண்ணது தான் அந்த வெஜ்ஜு. நான்வெஜ்ஜில் ஒன்றும் இல்லை, ஒரு சிக்கனும் ஒரு முட்டையை ஆட் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு உப்பு காஃபி இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காம்பினேஷன் ஒன்று சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வியர்டான காம்போன்னு ஒன்று சொல்லி சொன்னேன். இங்கே வந்திருக்க காம்போவே வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரி கிளம்ஸியாக எல்லாமே போட்டிருக்கு. நம்ம தலைவன் நரோட்டோ ஸ்டைலில் வந்துட்டு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா? Thank you for the food. வெறும் கோஸ் மட்டும் தான் இருக்குது. வெஜ் டாமென் பவுல் தான் காரம் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து டெவில் சொன்னீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும்னாரு. இதுவே எரியுது, இந்த கீழோதர்லாம் எரியுது. டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அவங்க ஸ்டைலில் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் சாப்பிட்றது கூட ஒரு மாதிரி நல்லா இதுவும் புது ஃபீலாக தான் இருக்கு. வெஜ்ஜே அவ்வளோ காரமாக இருந்துச்சு. நான்வெஜ் இதில் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெஷலாக பெருசாக எதுவும் பண்ணல. மேலே ஒரு சிக்கன் மட்டும் வச்சுருக்காங்க கொஞ்சோடு, அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கன் டெவில் டாமென் பவுல் வந்துட்டு என்ன காரணம்னா, இந்த ஜாப்பனீஸ் ட்ராகன் மாதிரி வாயிலிருந்து ஃபயர்லாம் வரும் போல். இதே ஒரு கஷ்டமான விஷயம், இதே ஒரு பயங்கரமான காம்போ வரைக்கும். இதுக்கு தனியாக வேற வியர்டு காம்போ வேற ஒன்று ட்ரை பண்ணுறாராம். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கிட்டு படிக்க பார்க்கலானே. ஆக்சுவலாக காரம் சும்மா அள்ளி தூவி விட்டுருக்காங்க. எப்படி இதுதான் ராமனான்னு சொல்லிட்டு சன்னாகி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். லிட்டரலாக இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக எரியுது. டேஸ்ட் வைஸாக வந்துட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். இந்த எபிசோடோட சேலஞ்சாக நான் என்ன வைக்கலான் இருக்கேன்னா, இந்த சிக்கன் அண்ட் வெஜ்ஜு இது ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும். இந்த எபிசோடோட அந்த உப்பு காஃபி காம்போ என்னென்னா, இதில் இருக்கிற இந்த காரமான சூப்பும் ஒரு ப்ளூபெரி ஜூஸும் இதை ரெடுத்தையும் கலந்து குடிக்க போகிறேன். ஓப்பன் சேலஞ்ச். குனியால் மாலா ஃபேனை 12 நம்பரில் வெடி. ஐயோ ஃபீல் பெயின், அக்செப்ட் பெயின். இவ்வளோ பச்சை மிளகா போட்டால் காராமல் என்ன பண்ணும்? வாங்க, இவர் தான் நம்ம கேமராமேன் ப்ரோ, அவரும் கேமராமேன் ப்ரோ தான். என்ன மேட்ருனா, என்ன ப்ரோ சும்மா ஒரு மேகிக்கு போயிட்டு வா வா தலைவரே அப்படின்றீங்கன்றாரு? இது மேகியா? இவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் சொல்கிறது தான் சேலஞ்சு, 3 பைட்டு விடாமல் திங்கணும் சரியா? அவ்வளோ ஸ்பைசியாக இருக்கு, மீடியம் லெவலில் இருக்குது. மேலே இருந்த சிக்கன் மேலே இருந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் நான் முழுங்கிட்டு காரத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். மேலே இங்கே கீழே இருக்கிற அந்த சூப்பு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு, ப்ரோ நாட் ஸ்பைசி ப்ரோ, தட் நாட் ஸ்பைசி அப்படி அப்படின்றாரு. நம்ம ஷோவோட முக்கியமான நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உப்பு காஃபி உங்கள் கண்ணதில் தான் அது பாருங்கள். ப்ளூபெரி, இது ராமனு. சரி ஓகே, இந்த காம்போவை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ
சிவாஜி நீ பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிட்டு சிவாஜி நான் கண்டுபிடிச்ச இந்த கேவலமான சூப் ப்ளஸ் ப்ளூபெரி ஜூஸ் காம்போவையும் குடித்து இங்கே வந்து நிற்கிது. தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சாக வச்சு ட்ரை பண்ணணுந்தான் பண்ண சத்தியமாக முடியல. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கடை, டிஃப்ரெண்ட்டான காம்போ, ஒரு வியர்டான காம்போவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இங்கேருந்து நான் கடையை சாத்தி கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய். ப்ரோ ப்ரோ கட் பண்ணு ப்ரோ, எழுது ப்ரோ. தி நெக்ஸ்ட் டே.